பாளையங்கோட்டை மேலும் வெளியத்தனம் ஆழ்வார்குறிச்சி இங்கே அமைப்பு இணைந்து காணொளி வழியாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் ஒரு சிறப்பு விமர்சன கருத்தரங்கம் நடத்தி வருவது அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் இந்த வாரம் எழுத்தாளர் அரங்கநாதனின் முறுக்கு அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி நாம் விமர்சனம் அல்லது சிறப்பு கருத்தரங்க விமர்சனமாக நாம் நடத்த இருக்கிறோம். அந்த வகையில் இந்த விமர்சன கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள இலக்கிய ஆர்வலர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் இங்கே இன்று அமைப்பு மற்றும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்தார் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அமர்வானது சில தகவல் பரிமாற்றங்களுக்காக இப்பொழுது மேலும் சிவசு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இலக்கிய ஆர்வலர்கள், இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில தகவல்கள் பரிமாற்றம் என்று இங்கே இன்று இலக்கிய அமைப்பின் பொறுப்பாளர் முனைவர் சுந்தரம் அவர்கள் கூறிய காரணத்தினாலே மேலும் ஒரு 90 நிமிடம் முழுவதையும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உற்சாகத்தின் உந்துதலாலும் சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் என்னுடைய அருமை இலக்கிய சகா பேராசிரியர் சகதேவன் அவர்கள் எனக்கு 1975களிலேயே அறிமுகம் ஆனவர். நானும் என்னுடைய இலக்கிய நண்பர்களும் சலனம் என்கின்ற ஒரு புதுக்கவிதை தொகுப்பை வெளியிடுகையில் சகதேவன் என்கின்ற பெயரிலே அதிலே சிறுகதை கவிதைகள் எழுதியவர். இன்றைய காலச்சுவடினுடைய ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சுகுமாரன் போன்றவர்களும் அதிலே வண்ணதாசன், கலாபிரியா, நீலபத்மநாபன் இப்படி நிறைய பேர் அதிலே கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். அந்த பேராசிரியர் சகதேவன் என்கின்ற கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழவனுடைய படைப்புகளை குறித்து ஒரு நல்ல கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தொகுப்பினுடைய பெயர் தமிழவனுடைய மாற்றுக்குரல் என்பது. வளமை போலவே தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய மிக தீவிரமான எழுத்துக்களை தேடி தேடி வாசிக்கக்கூடிய அனைவரும் அதிலே கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த கட்டுரைகள் எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவ்வப்பொழுது ஏற்படுத்தி கொண்ட நான் என்னுடைய உள்ளத்திலே மிகவும் ஈடுபாடு ஏற்படுத்திய ஒரு கட்டுரையை உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அந்த கட்டுரை நாகார்ஜுனன் என்கின்ற ஒருவரால் எழுதப்பட்ட கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு தமிழவனின் படைப்பும் விமர்சனமும் புறக்கணிக்க இயலாதது, பொருட்படுத்தத்தக்கது என்கின்ற ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையிலே நாகார்ஜுனன் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் மிக முக்கியமானது. நாகார்ஜுனன் தீவிரமான எழுத்துக்களை உள்வாங்கி விமர்சனமும் தீவிரத்தன்மையோடு வெளிப்படுத்தக்கூடியவர். அவருக்கு எந்த எழுத்தினாலே புகழும் பெருமையும் ஆடம்பரமும் வர வேண்டும் என்று இன்றைய அளவிற்கும் கிஞ்சித்தும் நினைக்காதவர். ஆகவே நான் அறிந்திருக்கக்கூடிய சண்முகம், ஜமாலன், திருநாவுக்கரசு, ராஜா இந்த மாதிரி பஞ்சாங்கம் போன்ற தமிழவனுடைய படைப்புகளை விமர்சிக்கக்கூடிய விமர்சகர்களில் முதல் நிலையில் நிற்கக்கூடியவர் என்கின்ற ஒரு கணிப்பு என்னுடைய கணிப்பு தான் நாகார்ஜுனனுக்கு உரியது.
நாங்கள் மேலும் என்கின்ற பத்திரிகையை தமிழவனும் நானும் நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர் எழுதிய கட்டுரை புறநானூரிலிருந்து நான் என்கின்ற சப்ஜெக்ட் ஐ என்று சொல்லுவோம் அல்லவா, புறநானூரிலிருந்து ஒரு நான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அது ஒரு புதிய பார்வையோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. இப்ப நான் சொன்ன இல்லையா, நாகார்ஜுனனுடைய இந்த கட்டுரை எந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை நான் உங்களுக்கு முதலிலே சொல்லிக் கொள்ள வேண்டும். தமிழவனுடைய நிறைய நூல்களை எல்லாம் ஒரு சேர தொகுத்து அவருடைய மாணவராக இருக்கக்கூடிய காவ்யா சண்முக சுந்தரம் தமிழவனுடைய இலக்கிய விமர்சன கட்டுரைகள் தொகுதி 1, 2 என்று போட்டிருப்பார். அவற்றிலே உள்ள சில கட்டுரைகளையும் வேறு கட்டுரைகளையும் இணைத்து பல்வேறு நூல்களாக வெளியிட்டிருப்பார். நானும் அவருடைய நாவல்களையும் சிறுகதை பிரதிகளையும் விமர்சனம் பண்ணக்கூடிய பல்வேறு நூல்களை வெளியிட்டு இருக்கின்றேன். தமிழும் மொழிதல் கோட்பாடும் என்கின்ற ஒரு பெரிய கோட்பாட்டு ரீதியான தமிழவனுடைய ஒரு நூலை நானும் வெளியிட்டு இருக்கின்றேன். அந்த வகையிலே படைப்பும் படைப்பாளியும் என்கின்ற ஒரு கட்டுரையை முன்வைத்து கொண்டுதான் தமிழவனுடைய விமர்சனம் போற்றத்தக்கது, புறக்கணிக்க இயலாதது என்று சொல்லி அதிலே இருக்கக்கூடிய 12 கட்டுரைகளை பற்றிய அந்த கட்டுரைகள் தந்திருக்கக்கூடிய செறிவான முன்வைத்தல்களால் நாகார்ஜுனன் என்று சொல்லக்கூடிய விமர்சகருடைய ஓட்டத்தோடு பயணம் செய்து பல்வேறு நிலைகளை சுட்டி காட்டுகிறார். அது எல்லாத்தையும் சொல்றது அப்படிங்கிறது நம்ம தனியாகவே ஒன்றாக வைக்க வேண்டும். 1, 2 மட்டும் நான் உங்களுக்கு முன்வைத்தலாக சொல்லுகின்றேன். முதல்ல படைப்பும் படைப்பாளியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு 1970களுக்கு முன்னாலே எப்படி இருந்தது, 1970களுக்கு பின்னாலே எப்படி இருந்தது என்கின்ற ஒரு புள்ளி வைத்த எல்லைக்கோட்டை ஒன்றை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். 1970களுக்கு முன்னாலே நீங்கள் அது படைப்பாக இருந்தாலும் சரிதான், இலக்கிய விமர்சனமாக இருந்தாலும் சரிதான், அங்கே படைப்பாளி முதன்மையானவனாக எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய உன்னதமுடையவனாக கருதப்பட்டான். ஏன் இப்படி கருதப்பட்டான் என்றால், அன்றைய சமூக சூழல் மதத்திற்கும் மதத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இறைவனுக்கும் முன்னுரிமை முதன்மை தந்ததனாலே அந்த பின்புறத்திலே தாங்களும் தங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே 1970களுக்கு முன்னாலே எழுதத் தொடங்கிய, அது மௌனியாக இருந்தாலும் சரிதான், வாவேசு ஐயராக இருந்தாலும் சரிதான், பாரதியாராக இருந்தாலும் சரிதான், புதுமைப்பித்தனாக இருந்தாலும் சரிதான், எல்லோருமே தங்களைத்தான் முதலாவதாக முன்னதாக உன்னதமானதாக நினைத்து வைத்தார்கள். ஆகவே மத கடவுளர்களைப் போல தங்களை நினைத்து கொண்ட ஒரு பாவிகத்தால், ஒரு பாவத்தால் அவர்கள் படைப்பாளி என்பவன் முதன்மையாக கருதப்பட வேண்டும். ஆனால் இங்கே காலமானது மிக மிக வேகமாக மாறிக்கொண்டு முன்னேறி கொண்டும் வருகின்றது. இப்பொழுது படைப்பு முன் நிறுத்தப்பட வேண்டும், படைப்பு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற பொழுது படைப்பாளி இரண்டாம் தரமாக, இரண்டாவது ஆளாக ஆகிவிடுகிறார். ஆகவே படைப்பை முதன்மைப்படுத்துகிற பொழுது படைப்பை வாசிக்கக்கூடிய, படைப்போடு பயணம் செய்யக்கூடிய வாசகன் முதன்மையானவனாக ஆகிவிடுகிறார். அப்ப படைப்பாளி என்கின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து முதன்மையாக கருதப்பட்ட ஒரு பிம்பமானது விலக்கி வைக்கப்பட்டு அந்த இடத்திலே யார் அமர்த்தப்படுகிறார்கள் என்று சொன்னார், இலக்கியத்தை வாசிக்கக்கூடிய வாசகன், வாசகனுடைய உணர்வுகள், வாசக பயணம் முன்வைக்கப்படுகிறது. இப்ப இந்த வாசகனிலேயும் 2 விதமான வாசகர்கள் இருக்கிறார்கள். பொதுநிலையிலே இருக்கக்கூடிய வாசகர்கள், தீவிர நிலையிலே இருக்கக்கூடிய வாசகர்கள், அல்லது சிறுபத்திரிகை வாசகர்கள். இதிலேயும் அவர் இரண்டாக கணிக்கிறார். இந்த சிறுபத்திரிகை வாசகன் என்ன நினைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால், பொதுநிலையில் இருக்கக்கூடிய வாசகனை விட தான் உன்னதமானவன், உயர்ந்தவன் என்கின்ற நினைப்பு அங்கேயும் மத சார்பு, மத சாயல் வந்து விடுகிறது.
இந்த பிரம்மையை உடைத்து விடுகிறார் தமிழவன் என்று நமக்கு சொல்கிறார். தீவிர நிலையிலே வாசிக்கக்கூடிய சிறுபத்திரிகை வாசகனும் பொது எழுத்துக்களை வாசிக்கக்கூடிய பொதுநிலை வாசகரையும் ஒரே சேர அமைத்து வைத்து இந்த மாதிரியான பிளவு ஏற்படுத்தக்கூடிய அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உளவியல் மனோநிலை என்ன என்பதை நமக்கு சொல்லிவிடுகிறார். எவ்வளவு நுட்பமாக நாகார்ஜுனன் படைப்பு படைப்பாளி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைத்து கொண்டு படைப்பு ஆழி என்பதிலிருந்து படைப்பு முக்கியமானதாக ஆகிவிடுகிறது. படைப்பை வாசிக்கக்கூடிய வாசகனும் தங்களுக்குள் எந்த விதமான பேதமும் இல்லாமல் வாசிக்க வேண்டும், ஆனால் பிளவு ஏற்படுத்துவதற்குரிய ஒரு உளவியல் மனோபாவம் இருக்கிறது, அந்த உளவியல் மனோபாவத்தை அறிந்து கொண்டு இந்த படைப்பும் படைப்பாடியும் நூலானது இருக்கிறது என்று சொல்றார். இதோடு இன்னொரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட்டு விட வேண்டும். அதை நாகார்ஜுனன் ரொம்ப நுட்பமாக சொல்கிறார். இந்த படைப்பும் படைப்பாளியும் என்கின்ற நூலுக்கு முன்னுரை எழுதியிருக்கக்கூடியவர் பிரபல நாவலாசிரியராக நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ராஜகௌதமன். சிறுபைராஜி சருத்திரம், அதற்கு பின்னாலே நிறைய நூல்கள், அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் காலச்சோடு பதிப்பகமானதே மிக வேகமாக பிரசுரித்து கொண்டிருக்கின்றது. அது அவருடைய போக்காக இருக்கிறது. ராஜகௌதமன் இந்த நூலிலே இருக்கக்கூடிய படைப்பும் படைப்பாளியும் என்கின்ற கட்டுரை, இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை எல்லாம் அவர் ஒரு குறிப்பிட்ட கணிப்பிலே அடக்கி விடுகிறார். இது ஒரு சேர ஒரே நேர்கோட்டிலே போகாமல் ஆங்காங்கே தகவல்களை சேகரித்து ஒரு சேர குறுக்கும் மறுக்குமாக இருக்கக்கூடிய கட்டுரைகள். இதுல ராஜகௌதமனை விமர்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, மிகவும் நுட்பமாக விமர்சிக்கக்கூடிய தன்மை நாகார்ஜுனனுடைய எழுத்துக்களிலே இருக்கிறது. தமிழவனுடைய எழுத்துக்களை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டிருப்பாரே ஆனால் அவருடைய தமிழவனுடைய விமர்சன எழுத்தும் கூட படைப்பை போல நேர்கோட்டிலே பயணம் செய்திருக்க முடியாது. அதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். உணராமல் இருந்தது அவருடைய குற்றம் அல்ல, அது காலத்தினுடைய தன்மை. ஆனாலும் குறுக்கும் மறுக்குமாக ஒரே தன்மையிலே இல்லாதது என்று அவர் குறைபட்டுக் கொள்கிறாரே, அதுதான் அவருடைய நிறைவு என்று சொல்கிறார். இது போக அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையையும் தன்னுடைய நுண் அறிவினாலே உள்வாங்கி கொண்டு அந்த திறனாய்வு கட்டுரைகளோடு தான் பயணம் செய்வோம் போது ஏற்படக்கூடிய மன உணர்வுகளை நாகார்ஜுனன் நான் சொன்ன படைப்பும் படைப்பாளியும் என்கின்ற நூலை முன்வைத்து எழுதிய அந்த கட்டுரையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப தீவிரமான வாசகர்களாக இருக்கக்கூடிய நாம தமிழவனின் மாற்றுக்குரல், அதில் நிறைய கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அவற்றிலேயே மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நாகார்ஜுனன் கட்டுரையை வாசிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த முதல் பகுதியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்தாப்புல நீங்க நம்முடைய இன்றைய வியாக்கியானத்திற்குரிய அந்த பகுதிக்கு வருவோம். நான் ஏற்கனவே மா அரங்கநாதனுடைய படைப்புகள், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிறுகதைகளை எல்லாம் தொடர்ந்து நாம விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம விவாதிக்கக்கூடிய ஒரு கதையானது முறுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கதை. முறுக்கு என்கின்ற ஒரு சொல்லே பல்வேறு விதமான அர்த்தங்களை தரக்கூடியது. சங்க இலக்கியத்தில் தேய்பூரி பழங்கயிறினார் என்று ஒரு புலவர் உண்டு. அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த பாடலுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த கயிறிலே ஏற்படக்கூடிய முறுக்கு என்கின்ற ஒன்றுதான். இன்னொன்று அவன் ரொம்ப முறுக்கா இருக்கான் அப்படின்பான். இங்க நடைமுறையில சொல்லும்போது அவன் ரொம்ப முறுக்குல அலைதான் அப்படின்னு சொல்லுவான். மூணாவது, நாம உண்ணக்கூடிய சிற்றுண்டி வகையிலே ஒரு உணவான பலகாரமானது முறுக்கு என்பது. இந்த முறுக்கு என்கின்ற ஒரு சொல்லானது, அந்த குறிப்பானது பல்வேறு விதமான குறிப்பீடுகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதுவே ஒரு நாணயத்தினுடைய ஒரு தாடினுடைய இரண்டு பக்கமாக அமைந்து கொண்டு குறி என்கின்ற ஒன்றை ஏற்படுத்தி விடுகிறது. நான் அடிக்கடி வலியுறுத்தக்கூடியது குறிப்பானால் குறிப்பீடும், இவை இரண்டும்
ஒன்றினுடைய இரு பக்கமாக இருக்கிற பொழுது குறி என்பது ஏற்படும். ஆனால் குறி என்பது ஒரு புள்ளியிலே சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்காது. அந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய இடத்திலே ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய ஒரு பொறுப்பைத்தான் ஒவ்வொரு வாசகனும் தன்னுடைய கால இடச்சூழலுக்கும் அவை ஏற்படுத்தக்கூடிய மன உணர்வுகளுக்கும் தகுந்தபடி அந்த இடைவெளியை நிரப்பிக் கொள்வான். இப்போ இன்னொரு நிலையையும் நாம சொல்லி இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு ஓராண்டாக தமிழில் இருக்கக்கூடிய உன்னதமான கதைகளை எல்லாம் வாசித்து விளக்கமளித்து வியாச்சாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சில சூழல்களிலே சில விமர்சன திறனாய்வு சொல்லாடல்கள் திரும்ப திரும்ப நம்முடைய புழக்கத்திலே இருந்து வருகின்றன. ஒன்று, மொழிக்கடங்கு பேசுமொழி என்பது. இரண்டாவது, நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஆசிரியன் மறைந்து விட்டான், வாசகன் தோன்றிவிட்டான். மூன்றாவது, எதிரிணை என்பது. நான்காவது, கட்டவிழ்த்தல் அல்லது சீரமைத்தல் என்பது. அதுக்கு அடுத்தால் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஃபூகோ லெக்கான் இவர்கள் ஏற்படுத்திக்கூடிய சிசைக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஃப்ராய்டினுடைய உளவியலுடைய வளர்ச்சி நிலை. இவையெல்லாம் நமக்கு புதிய புதிய மேற்கத்திய சிந்தனைகள் தமிழ் மொழியிலே தமிழ் ஆய்வுலகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விளைச்சல், நல்ல பயன்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேல் எந்த கதையாக இருந்தாலும் சரிதான், அது ஆவேச ஐயருடைய கதையாக இருந்தாலும் சரிதான், இன்றைக்கு வெகுஜன பத்திரிகைகளில் எழுதியிருக்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளருடைய கதையாக இருந்தாலும் சரிதான், இந்த சொல்லாடல்கள், இந்த விமர்சன சொற்கள் ஏற்படுத்தி இருக்கிறதல்லவா நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா, இதை நாம பயன்படுத்தி கொண்டு அவற்றை அலசுவதற்கு விளக்குவதற்கு அவை பயன்படுத்தலாம். இந்த பின்புலத்துல இந்த முறுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த கதை பொறுத்தவரையில இதிலே பல்வேறு விதமான கதை மாந்தர்கள் வெவ்வேறு விதமான அர்த்தங்களை புலப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இத கதை மாந்தர்கள் என்று நீங்கள் சொல்லலாம், அல்லது கதை சொல்லியினுடைய பல்வேறு விதமான கதையிலே வெளிப்படக்கூடிய குரல்கள் என்றும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே ஒரு கதையில ஏக குரல்தான் ஒலிக்க வேண்டும் என்பது இல்லை. ஏக குரலாக ஒரே குரலில் அந்த கதையானது வாசிக்கப்படுமேயானால் வாசிப்பவன் ஒரே குரல்தான் அதில் இருக்கிறது என்று நினைப்பானேயானால் அது ஒரு நல்ல கதைப்பிரதியாக அமைந்திருக்க முடியாது என்பது என்னுடைய அனுமானம். உங்களுடைய அனுமானம் உங்களுடைய உகத்திற்கு உரியது. ஆகவே இதுல வரக்கூடிய கதை சொல்லிகள், அதை அந்த கதை மாந்தருடைய பல்வேறு விதமான குரல்கள் இதிலே ஒலித்து கொண்டிருக்கின்றன. டீ கடைக்காரனாக இருக்கக்கூடிய முத்துக்கருப்பன் டீ கடை வைப்பதற்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய செல்லமுத்து பாட்டா, அந்த டீ கடைக்காரனுக்கு முறுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இசைக்கு பாட்டி, அவளுடைய பேத்தி காமாட்சி, அந்த காமாட்சியை நேர்முகம் செய்யக்கூடிய இரண்டு நேர்முக தேர்வாளர்கள் பண்டிதர்கள், இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. அந்த டீ கடையிலேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் தொங்கக்கூடிய ஒரு கடவுள் படம் போட்டு இருக்கக்கூடிய ஒரு கேலண்டர், அந்த கேலண்டர் அதை அச்சடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மடத்தினுடைய சாமியார், அதை விநியோகித்திருக்கக்கூடிய அந்த டீ கடை இருக்கக்கூடிய ஊரிலே சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர், இவ்வளவு வெறும் இந்த கதையிலே கதை மாந்தர்களாக கதாபாத்திரங்கள் என்று சொல்ல மாட்டேன், இந்த கதையிலே ஒலிக்கக்கூடிய பல்வேறு விதமான குரல்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த குரல்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான அர்த்த தளங்களை பொருண்மை நிலைப்பாடுகளை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை இந்த முறுக்கு கதையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுல வரக்கூடிய பண்டிதர் அதிலேயும் அந்த கதை சொல்லி ஒரு நாவலாசிரியருடைய ஒரு படைப்பாளியினுடைய ஒரு பெயரை சொல்கிறார். இந்த முறுக்கு முந்திரி கொத்து பொறு பொறு அப்படிங்கிற சொல்லாடல் வருகிற பொழுது இந்த கதை சொல்லியினுடைய மனதிலே
வேறொரு மொழிக்கடங்கில் இருக்கக்கூடிய ஒரு நாவலாசிரியருடைய பெயர் வருகிறது. அவர் நாஞ்சில் நாடன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியன். இந்த நாஞ்சில் நாடனுடைய முதல் நாவல் தலைகீழ் விகிதங்கள் என்பது. அந்த தலைகீழ் விகிதங்களிலே ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஏற்படக்கூடிய உள்ள முரண்பாடுகளை எல்லாம் அந்த நாவலிலே சொல்லியிருப்பார். அவர் சிறுகதையை பொறுத்தவரையில் கும்பமுனி என்கின்ற ஒரு கதாபாத்திரம் வரும். நிறைய நாஞ்சில் நாட்டு அந்த வெள்ளாள தமிழிலே இருக்கக்கூடிய நிறைய சொற்களை எல்லாம் அவர் பயன்படுத்துவார். ஆக நாஞ்சில் நாடன் என்கின்ற ஒரு மொழிக்கடங்கில் இருக்கக்கூடிய ஒரு நாவலாசிரியருடைய ஒரு பெயரும் இருக்கிறது. அதற்கப்புறம் இன்னொன்று நாம் என்ன பார்த்தோச்சுன்னு சொன்னால், எந்த ஒரு ஆரம்பமும் ஒரு தீர்க்கமான இறுதியான முடிவு என்பது கிடையாது. அவர் தமிழவன் ஒரு சிறுகதை தொகுப்பிலே சொல்லியிருப்பார், நான் கதையிலே சொல்லியிருக்கக்கூடிய முடிவுதான் அந்த கதையினுடைய ஆரம்பமாக இருக்கலாம். ஆரம்பம் முடிவு, முடிவு என்பது இன்ஃபினிட்டியாக அது ஒரு முடிவே இல்லாத தொடர்நிலையிலே போய்கொண்டிருக்கும். இங்கே முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பாட்டியினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கேலண்டர் யாருடைய கேலண்டர் போல வெளி வீசப்பட்டிருக்கும் என்று சொன்னால், டீ கடைக்காரனுடைய அந்த கடையிலே தொஞ்சி கொண்டிருக்கக்கூடிய காலண்டர் எப்படி வெளியே வீசப்பட்டதோ அதுபோல ஒருவேளை அந்த கடவுளுடைய படம் போட்டு இருக்கக்கூடிய காலண்டரும் வெளியே வீசப்படலாம். ஆனால் அது முடிவு அல்ல. இந்த பாட்டி போனதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பாட்டியினுடைய பேத்தியே கூட என்ன செய்யலாம், அதே மாதிரியான வேறொரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கேலண்டரை வாங்கி மாட்டலாம். அல்லது அவளுடைய மகனோ மகளோ வந்து அந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடிய கலண்டரை தூர வீசி விட்டு எந்த விதமான அடையாளமும் இல்லாத ஒரு கேலண்டரை மாட்டிக்கொள்ளலாம். ஆகவே கேலண்டர் என்பது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் என்பது ஒரு தீர்க்கமான இறுதியான முடிவு அல்ல, முடிவுகளே ஆரம்பமாக மாறிக்கொண்டிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நாம தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திறனாய்வு சொல்லாடல்கள் எல்லாமே நாம புழக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு சின்ன அறிவிப்பை மாத்திரம் சொல்லிட்டு, இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் தமிழவனுடைய சிறுகதைகள் ஒரு 4 தொகுப்பாக வெளிவந்திருக்கின்றன. அவற்றை எல்லாம் சேர்த்து, இதை நான் தமிழவன்கிட்ட அனுமதி கேட்கல, அனுமதி கேட்காமலே சொல்லிவிடுறது என்னுடைய பழக்கமாக இருக்கிறதுனால, ஏறத்தாழ ஒரு 600 பக்கம் வரும். அதனுடைய விலை என்பது 600 ரூபாயாக இருந்தாலும் ஒரு 50 விழுக்காட்டு அளவிலே ஒரு 300 ரூபாய்க்கு, இல்லை அதை விட குறைச்சலாக கொடுக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் கூட வரலாம், ஒரு 300 ரூபாய்க்கு அந்த ஒரு 600 பக்கம் அளவுள்ள அந்த சிறுகதை தொகுப்பு நாளையும் இணைத்து ஒரே தொகுப்பாக கொண்டு வர வேண்டும். அந்த தொகுப்புகளை முன்வைத்து கொண்டு தமிழவனுடைய சிறுகதைகள் ஆய்வாளர்களுக்கான ஒரு தனியான ஒரு ஆய்வரங்கம், அவர்களை கட்டுரை எழுத வைத்து கொண்டு அந்த கட்டுரைகளை எல்லாம் மறுபடியும் ஒரு தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அது போக போக அது எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை நான் நினைத்து கொண்டிருப்பேன். ஆக இந்த வாரம் இந்த தகவல் பரிமாற்றத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய, பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு, இப்பொழுது நாம் என்ன செய்யலாம், நேரடியாகவே ஒரு ஒவ்வொருவருமே பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் விரிவாகவே நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இந்த முறுக்கு என்கின்ற கதை நாம் ஏற்கனவே பல்வேறு விதமான விமர்சன சொல்லாடல்களை வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த பின்புறத்திலே இந்த கதைகளை எல்லாம் இன்னும் மேலே சென்றும் நீங்கள் விவாதிக்க வரலாம். புதிய வியாக்கியானங்களை வரக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கு நாம தொடர்ந்து அறிமுகப்படுத்துவோம். நிறைய கூட்டம் வர வேண்டும் என்பது என்னுடைய எங்களுடைய எண்ணம் அல்ல. ஒரு குறைந்தது 25 பேராவது இருந்தால் மீண்டும் மீண்டும் நமக்குள்ளேயே விவாதித்து விவாதித்து இந்த வட்டத்தை மேலும் மேலும் பெருக்கி ஒரு நல்ல இலக்கிய வகமை, இலக்கிய விமர்சன தளம், இவையெல்லாம் உலக மொழிக்கு நிகராக தமிழ் மொழியிலேயும் உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படை அபிலாஷை காரணமாகத்தான்
கூட்டம் குறைவாகவே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்கமான எண்ணத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது முறுக்கு கதையை நாம விவாதிக்க வரலாம். விவாதிக்க வரும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான்